நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையிலே உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திக்கிறதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விசுவாசிகளை விசுவாசித்தால் சத்துருக்களை முறியடிப்பீர்கள் என்கிற தலைப்பின் கீழாக நேற்றைய தினத்திலே ஆண்டோடைய வார்த்தையை தியானித்தோம் இந்த நாளிலும் கூட விசுவாசிகளை எல்லாம் பெறுவீர்கள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் ஆண்டு வார்த்தையை தியானிக்க போகிறோம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபரகை இனி பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் அதற்கு ஆபரகாம் கத்தராகி ஆண்டவரை அடியேனுக்கு என்ன தருவேன் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான் இங்க ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் ஒரே ஒரு வசனத்தை அழகா சொல்லிட்டார் நீ பயப்படாது நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய இருக்கிறேன் ஆனா இங்க ஆண்டவர் வந்து எல்லாமே நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா இங்க இவர் என்ன கேட்கிறார் ஆபரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்ன கேட்கிறார் அப்படின்னா கத்தராகி ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் அவர் சொல்லிட்டாரு நான் எல்லாமா உனக்கு இருக்கேன் ஆனா இவர் என்ன கேட்கறாரு என்ன தருவீர் அப்படின்னு கேட்காரு இன்னைக்கு ஒரு சில நேரத்துல ஆண்டவர் எல்லா விஷயங்களையுமே நமக்கு கொடுக்க கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து நமக்கு தேவையா இருக்கு அப்படிங்கிறதுனால நாம் அதை தான் என்ன பண்றோம் பிடிச்சிட்டு இருக்கிறோம் சங்கீதக்காரன் கூட சொல்றான் பாருங்க ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன் அது நம்ம கைக்கு திரும்ப வர வரைக்கும் நம்ம வேண்டுன்னு அது கிடைக்கிற வரைக்கும் அதை நம்ம உறுதியாக பிடிச்சுக்கணும் பார்த்தீங்களா அது அந்த ஒரு எண்ணத்துல தான் இங்கே ஆபரகாமும் செயல்படுகிறார் அப்பா நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னா என் வீட்டு வேலைக்காரன் எலியேசருக்கு பிள்ளை இருக்கு அவன் வந்து இந்த வீட்டோட விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு எப்பா எல்லாம் தருவேன்னு நான் சொல்லியிருக்கேனே நான் தான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேனே அப்படி இருக்கும்போது நீ அதை விசுவாசிகளே ஆவரகம் அப்படின்னு ஒரு அப்பன் மகன் அதாவது ஒரு தகப்பனும் ஒரு பிள்ளையும் ஒரு கான்வர்சேஷன் ஒரு கலந்துரையாடல் இருக்கிறதை போல இந்த அதிகாரம் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் அப்போ ஆண்டோர் சொல்கிறாரு பின்னும் ஆம்பரகாம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றார் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி திரும்ப கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகுது பாருங்கள் உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கர்ப்ப இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவைகளை என்ன பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாக இருக்கும் என்றார் அவன் கேட்குறான் ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை கொடும் அப்படின்னு கேட்குறான் பிள்ளை ஒரு மயில கேட்குறான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ வெளியே வா அப்படின்னு என்ன பண்ணுறாரு உன்னோட அந்த ஒரு உன்னோட ஒரு பாயிண்ட்லேருந்து நீ வெளியில வா எனக்கு ஒரு பிள்ளை தான் வேணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்லேருந்து நீ முதல்ல வெளியில வா நீ வெளியில் வந்து வானத்தை பார் அப்படின்றார் வானத்தை பார்த்து அங்கே ஒரு நட்சத்திரத்தையோ சூரியனையோ நிலாவையோ காண்பித்தார்னு வேதம் சொல்லலைங்க நட்சத்திரங்களை காண்பித்தார் நட்சத்திரங்கள் என்று சொன்னால் பண்மை அநேகங்களை காண்பித்தார் நீங்கள் ஒன்றை இருக்கீங்களா ஆண்டு உங்களுக்கு அநேகங்களை தர ஆவலாக இருக்கிறார் இவன் ஒன்னே ஒன்று தான் கேட்டுட்டுருக்கானான் எனக்கு ஒரு பிள்ளை தரான் ஒரு பிள்ளை தரான் என் வீட்டுக்கு விசாரணைக்காரன் இல்லை இந்த இளையேசரையன் வீட்டுக்கு விசாரணைக்காரனாக இருக்கிறான்னு அவன் ஒன்னே ஒன்றை தான் இருக்கான் ஆண்டவர் என்ன பண்றாரு வெளியில் கூட்டுட்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார்ப்பா வானத்து நட்சத்திரங்கள் ஒன்றால் என்ன கூடுமானால் அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததி இருக்கும் அப்படின்னு சொன்னான் அவன் ஒரே ஒரு ஈசாக்குக்காக ஜோபம் பண்ணான் அவன் ஆண்டவர் வந்து இன்னைக்கு அவனை விசுவாசத்தின் தகப்பனாக ஆதி தகப்பனாக அவனை டோட்டலாக என்ன பண்ணிட்டார் மாத்திட்டாரு எனக்கு கருமையானவர்களே இந்த அருமையான நாளிலும் கூட கிறிஸ்துவுக்கு பிரியமாய் உங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து அவர் எல்லாமாய் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க உங்களோட வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்கு அப்படின்னா அவர் உங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறார் நீங்க என்ன தருவீர்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அவர் எல்லாம் உங்களுக்கு தருவார் எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் உங்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன தெரியுமா விசுவாசம் தான் இங்கே பாருங்க அடுத்த வசனம் ரொம்ப அழகாக அதில் சொல்லப்பட்டிருக்கோம் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லும் பொழுதே ஆபிரகாமுக்கு எத்தனை வயசாயிருச்சுங்க தொண்ணூத்தொம்பது வயசாயிருச்சிங்க தொண்ணூத்தொம்பது வயசில் ஆண்டவர் வெளியில் கூப்பிட்டு வானத்தை பாடுறான்னு சொல்லி நட்சத்திரங்களை என்றான்னு சொல்கிறாரு அவன் அந்த வயசில் தன்னோட சரீரம் செத்து போனது சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது ஆனால் அப்பொழுது கூட என்ன பண்ணுறான் பாருங்க அவன் தேவனை விசுவாசித்தான் இன்னைக்கு சூழ்நிலைமைகள் உங்களுக்கு எதிரடையாக இருந்தாலும் நீங்கள் என்ன தருவீங்க என்ன தெரியுங்க டெய்லி எனக்கு என்ன தருப்பார் என்ன தருப்பார்னு நீங்கள் ஆண்டோட்டை கேட்டுகிட்டு இருந்தாலும் சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு விஷயத்த நல்லா எப்பொழுதுமே மறந்து போயிடாதீங்க பாசிட்டிவான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமேன் அவர் என்றைக்குமே நேர்மறையாக உங்களுக்கு காரியங்களை செய்து கொடுக்குறவர் என்பதை மறந்து போகாதீங்க விசுவாசித்தால் உங்களால் எல்லாம் பெற முடியும் இங்கே ஆம்பிரகாமுக்கு எல்லாம் கிடைத்தது அவன் பொண்ணும் பொருளும் உடைய மிகப்பெரிய சீமானாக இருந்தான் என்று பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பாருங்க ஆப்ரம் மிருக ஜீவன்கள் வெள்ளியும் பொண்ணும் ஆசுகளையும் உடைய சீமானாயிருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு அடுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோத்த போய் காப்பாற்றிட்டு அவன் வரும்பொழுது ஆபரகாம் சோதாம் என்ற ராஜாவை பார்த்து ஆபரகாமை ஐஸ்வர்ய வாங்க ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு எவன்ட்டை நான் எதுவும் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது எனக்கு எல்லாமே ஆண்டவர் தருவாருங்கிற அளவுக்கு ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்து வைத்திருந்தார் இவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்ற ஆபரகாம் இவ்வளத்தையும் இருந்து பெற்ற ஆபரகாம் என்ன தருவீன்னு கேட்குறான் அப்போ ஆண்டவர் திரும்ப ஒரு பதில் சொல்கிறாரு எல்லாம் தருவேண்டாம் அப்படிங்கிறாரு வானத்தை பாருட்டார் வானமே உன்னுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறது வானத்தில் எவ்வளோ நட்சத்திரம் இருக்கோ அத்தனை நட்சத்திரமாக உன்னுடைய சந்ததிகள் பெருகும் இந்த அருமையான காலை வேளையிலும் தேவனுடைய நாமத்தினாலே தேவன் தந்த அபிஷேகத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என்ன தருவீர் என்ன இல்லைன்னு ஏங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதை எல்லாம் உங்களுக்கு பல மடங்காக கொடுப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் ஒரே ஒரு நிலாவுக்கோ சூரியனுக்கோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா ஒன்னே ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா ஆண்டவர் பல கோடி நட்சத்திரங்களை கொடுப்பதற்கு உங்களுக்கு வல்லமையில் வரா இருக்கிறார் அதனாலே விசுவாசிகளை விசுவாசித்த எல்லாம் பெறுவீர்கள் அதனாலே விசுவாசித்து எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து நாம் விசுவாசத்திலே பயணிப்போம் கர்த்தர் நம்மை ஆவிக்குள்ளாக நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்துடைய பரிசுத்தனாமும் மகிமைப்படுவதாக மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் விசுவாசிகளே விசுவாசித்தால் எல்லாம் பெறுவீர்கள் ஒன்றல்ல எல்லாம் பெறுவீர்கள் விசுவாசிப்போம் பெற்றுக்கொள்வோம் பரிசுத்த பரிசுத்தனாமும் மகிமைப்படுவதாக அன்புடனும் ஜபத்துடனும் ரியாஸ் மற்றும் குடும்பத்தினர் மீண்டும் நாளை காலை நான் உங்களை சந்திக்கிறேன் கர்த்துடைய பரிசுத்தனாமும் மகிமைப்படுவதாக ஆமேன்